Hello friends, welcome to Black and White by Gayatri. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fish nuggets அல்லது kids special ஆன ஒரு dish fish pakoda னு கூட சொல்லலாம். சோ nuggets வந்து chicken யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா சாப்பிட்டுப்போம் எல்லாருமே. சோ fish யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா at the same time வீட்ல இருக்க ingredients வச்சே எப்படி பண்றது அப்படி இன்னைக்கு பார்க்கலாம். சோ வந்து அதுக்கு தேவையான மெயின் ingredient பாத்தீங்கன்னா வந்து fish தான். சோ fish வந்து சூஸ் பண்றது வந்து எலும்பும் சாரி முள்ளும் தோலும் இல்லாத மீனா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து சூரை மீன் எடுத்திருக்கேன், இது ஈஸியா அவைலபிளா இருக்குது. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, முள் இல்லாம இருக்கணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறமா எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நான்வெஜ் வந்து நம்ம கண்டிப்பா டீப் ஃப்ரை பண்ண போறோம்னு சொன்னா வினிகர்ல ஒரு 20 minutes ஆவது வந்து இதை ஊற வைக்கணும். சோ இந்த வினிகர்ல நான் இப்ப வந்து 1 tablespoon அளவுக்கு எடுத்துக்க போறேன். ஸோ 1 tablespoon அளவுக்கு வினிகர் சேர்த்தாச்சு. இது எதுக்குன்னா எப்பவுமே வந்து அது சாஃப்டா ஆக்குறதுக்காக ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறேன். இந்த உப்பு வந்து அந்த வினிகர் வந்து நல்லா உள்ள உறிஞ்சி எடுத்துக்கும். இதுல 1 1/4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். இதை 1 cup நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்படி பண்றதுனால ஃபிஷ் சாஃப்ட் மட்டும் ஆகாது, சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ல இருக்க ஒரு ஸ்மெல் எல்லாமே மாறிடும், நமக்கு ஃபிஷ் ஸ்மெல்லே வராது. ஸோ இது அப்படியே 1 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் மீனை. ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இதை 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் மீனை. இப்போ நல்லா கிளீனா நீட்டா இருக்கிற மீன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேரினேஷன் ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பூனால நான் இன்னைக்கு 3 spoon அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்க போறேன். கண்டிப்பா புளிப்பு இல்லாத தயிர் தான் எடுத்துக்கணும், நான் கொஞ்சம் கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் மைல்டா தான் காரம் இருக்கணும், ரொம்ப வந்து நல்ல ஸ்பைசியா இருக்கிற டிஷ் இல்லை இது. ஸோ அதனால 1.5 spoonலேருந்து 2 spoon அளவுக்கு நீங்க வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு சொல்றது வந்து 1/4 kilo அளவு இருக்க மீனுக்கு. அடுத்ததான் நமக்கு வந்து தேவை 1.5 spoon அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். அதுவும் சேர்த்தாச்சு. அடுத்தது தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி வந்து வினிகர் போடும்போது நம்ம போட்டதுனால கொஞ்சம் ஏறி இருக்கும் அதுல, இருந்தாலும் நமக்கு மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 1/4 lemon ஜூஸ் வேணும், அதாவது ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா மீனும் அளவு கம்மி தான், பிளஸ் நம்ம அதை வினிகர்லயும் கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம், அந்த புளிப்பும் இறங்கியிருக்கும், அதனால கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இனி இதை வந்து நல்லா உங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இது நல்லா எல்லாத்துலயும் ஈவனா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த நேரம் நீங்க மசாலாவை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட உப்பு ஏதாவது கம்மியா இருந்தா தேவைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நம்ம இதை வந்து கோட் பண்ணி பொறிக்க போறது வந்து அரிசி மாவுல, அதுல எந்த உப்பு நம்ம சேர்க்க போறது கிடையாது, அதனால இந்த நேரமே வந்து கரெக்டா நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிடும். இப்ப இது 1 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நல்லா மீன் வந்து 1 1/2 hour ஊறி இருக்கு. நான் வந்து இப்போ அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது நான் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவுன்னு இல்லை, நல்லா சாஃப்டா பரபரன்னு இல்லாம சாஃப்டா இருக்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க, அந்த ஈரம் எதுவும் வெளியில தெரியாத மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட்டா இருக்க ஆயில்ல அதை போட்டுருங்க. நான் இப்போ சொல்ற மாதிரி டீப் ஃப்ரை பண்றதுக்கு முதல்ல நம்ம அந்த சிக்கனையோ எதையோ போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும், இல்லைன்னா அதுல இருக்க மசாலா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எண்ணெய நல்லா ஹீட்டா இருக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் போடுறத போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து மசாலா எதுவும் பிரியாம கரெக்டா அந்த வந்து வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஜாஸ்தியா ரொம்ப க்ரௌடடா போடாதீங்க, ஒரே நேரத்திலேயே நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டது வந்து சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும், இது ரொம்ப சாஃப்ட் ஃபிஷ் வேற, அதனால ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால வந்து நீங்க ஜாஸ்தியான நேரம் போடவே வேண்டாம், ஒரு 3 minutesலயே வந்து எல்லாமே நல்லா வெந்துரும். லைட்டா கொஞ்சம் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் அதை போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் திருப்பி விடுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மசாலாவும் எண்ணெயில பிரியல.
ஸோ எல்லா சைடும் வேகிறதுக்கு கரெக்டாக 3 நிமிஷம் தான் ஆகும். ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டேஸ்டே மாறிடும். அதனால கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் போட்டது ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்ததும் அதே மாதிரி வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்த பேட்ச் அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நீங்கள் அரிசி மாவில் ரோல் பண்ணி வச்சு வச்சு போடுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் சில நேரம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. ஸோ இப்போ இதையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா ஃப்ரை பண்ணி ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டேஸ்டியான ஃபிஷ் நகெட்ஸ் அல்லது கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபிஷ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச எந்த சாஸ் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வச்சு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், பட் ஃபிஷ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் காயத்ரி.